ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் தான் கீழே ரெட் கடலில் ஒரு பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ரொபஷனல் எடிட்டிங் ஆப்பை தான் பார்க்க போறோம் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம டாப் ஃபோரில் இருக்க ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டா இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட் இருந்தது ஒரு சூப்பரான ஆப்புன்னு சொல்லலாம் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீட்டா ஆப் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண வாட்டி உங்களுக்கு இன்டர்பென்ஸ் இப்படி தான் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு கிட்டே இருக்க ஃபோட்டோஸ் இமேஜ் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து கிளிக் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்தவாட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இதோட ஃபுல் டுட்டோரியல் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம் கீழே எஃபெக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளே போனால் வாட்டி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தன்னோட வீடியோவில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க நீங்களே நார்மலாக பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு செகண்டாக வந்து ஃப்ரேமுங்கிற ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அந்த பார்ட்டிகள் அந்த மாதிரிலாம் வந்து அது மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மோஷன் மோஷனும் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பார்ட்டிக்கல் நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமாக ஆர்டின் அந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்டதை கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வெறும் யூடியூபுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு கிடையாது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவாக இருந்தாலும் சரி இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் எடிட்டிங் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுக்க முடியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து எ எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக உங்க கேலரியிலே போய் சேவ் ஆயிரும் நம்ம டாப் த்ரீயில் இருக்க ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் நிஞ்சா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல சூப்பராகவே இருந்தது உங்களுக்கு எப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன மோஷன் நிஞ்சா ஆப் டவுன்லோட் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க மோஷன் நிஞ்சாக்குள்ள ஆப் போன வட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்பென்ஸ் இப்படி தான் இருக்கும் வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போன வாட்டி உங்களோட உங்ககிட்ட இருக்க ஃபோட்டோஸ் இமேஜ் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நானும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ சூஸ் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு இப்படி வந்துடும் இப்படி வந்த வாட்டி பார்த்திங்கன்னா கீழே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது இதுலேயும் நான் பாதி எஃபெக்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஃபுல் டூட்டோரியல் வேணும்னு நினச்சி கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம எஃபெக்ட் குள்ளே தான் போகிறோம் எஃபெக்ட் குள்ளே வந்து வாட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் இந்த மாதிரி எதாவது ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே இன்னொன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உள்ளார வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸ்டிக்கரை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாதிரி ஒன்று வருது நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபு சோசியல் மீடியாஸ்லாம் நிறையா இருக்குது சோசியல் மீடியா எப்படி சொல்கிற நியான்ல இருக்கும் இப்போ சப்ஸ்கிரைபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பெல் பட்டன் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தானாகவே இதில் கொடுத்துருக்காங்க எஃபெக்ட்லாம் அப்புறமேட்டு வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது அனிமேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் ஏகச்சக்கமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டின் இது போட்ட மாதிரி வந்து ஏக ஏகப்பட்டது இருக்குது இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு இல்லை வேறு எந்த எடிட்டிங்காக இருந்தாலும் சரி இதையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் இப்போ மேலே வந்து இதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு மேலே எஃப் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த குவாலிட்டி வேணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரியிலே போய் சேவ் ஆகும் நம்ம டாப் டூவில் இருக்க எடிட்டிங் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விவா கட் இந்த ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட் இருந்தது கண்டிப்பாக இதை வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன விவா கட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும் க்ரியேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் ஐக்கான் போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உள்ளார போன வாட்டி உங்கள்கிட்ட இருக்க வீடியோஸ் இமேஜ் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றை வந்து அப்படியே தட்டி விட்டு ஆடுன்னு கொடுங்க ஆட்ன்னு கொடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் எல்லா இதுலேயும் அப்படி தான் வந்திருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏகப்பட்ட எஃபெக்ட்டு இந்த மாதிரி எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம இதில் வந்து விஎல்எஃப் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போய்ட்டோ சி வி எஃப் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போயிட்டோம் இப்போ உள்ளே போன லோடிங் ஆகிட்டு இருக்குது நெட்டு கிடைக்கல சரியாக இப்போ லோடிங் ஆனவட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது பயங்கரமாக சொல்ல போனால் இந்த இந்த ஆப்பில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட்டும் பார்த்துருக்கேன் இந்த இது எல்லா இந்த எல்லா எஃபெக்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போயால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து இது ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இப்போ ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஒவ்வொரு எஃபெக்டிவ் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கை வச்சு அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அது உங்களுக்கு அப்படியே வந்துடும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்குது ஸ்டைலு ரைம்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸை வந்து கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க நேரம் உங்கள் கேலரியிலே போய் சேவ் ஆயிடும் இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நம்ம டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே என்ன தெரிஞ்சிருக்கோம் என்ன ஆப்புன்னு பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர் இந்த ஆப்பை தான் வந்து நானும் எடிட்டிங்க்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங் ஆப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூபர்ஸும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் கைன் மாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்பென்ஸ் இப்படி தான் இருக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன்டாக வந்து யூடியூப் சைஸ் நான் அதை எடுத்துக்கிறேன் அதனால் வந்து அதை உள்ளே போயிடும் உள்ளே போன வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீடியாங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு ஃபோட்டோஸ் இமேஜ் எதுவாக இருந்தாலும் வந்துடும் அதில் வந்து வீடியோ நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒரு வீடியோ எடுத்துட்றேன் நான் இப்போ வந்து இந்த வீடியோ சூஸ் பண்ணிடுறேன் இப்போ இந்த வீடியோ சூஸ் பண்ண வாட்டி உங்களுக்கு கேட்கும் அதில் ஓகே கொடுத்துக்கோங்க ஓ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்தால் வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீழே வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அசட் ஸ்டோரு இதுக்குள்ளார வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உட்காந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் இது கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட எஃபெக்ட்லாம் இருக்கும் விஎல் எஃபெக்ட்ஸ் ட்ரா ட்ரான்ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டிக்கர்ஸ் கூட இருக்கும் அனிமேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இப்போ சும்மா மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடல இதில் இருக்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபுல் டியூட்டோரியல் வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா கிளிப் கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இதில் நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எதோ ஒன்று இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதை சூஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இது இதோட டுட்டோரியல் நான் போடுறேன் போய் பார்த்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க கீழே இருக்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வந்து ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் பை